நான் டாக்டர் ஜி மணிமாறன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் தியாலஜி ஃப்ரம் விஓ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடி. நான் வந்து எம்பி நக்கு ப்ரெஷர், எம்எஸ்சி வருமம் முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் வந்து ஆயுஷில் சிசிஆர்எஸ் அரும்பாக்கம் இதில் வந்து வர்மா கமிட்டி எக்ஸ் மெம்பர், உப்பு கமிட்டிலையும் எக்ஸ் மெம்பராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எனக்கு இந்த வர்ம மருத்துவத்தில் அனுபவம் இருக்குது. வர்ம மருத்துவத்திலையும் இருக்குது, அக்கு ப்ரெஷர்லையும் இருக்குது. அதன் மூலம்தான் இந்த வர்ம மணியோசை என்ற சேனலை துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியுள்ளது. நான் டாக்டர் ரேணுகா. என்னுடைய மாஸ்டர் டிகிரியை மாஸ்கோவில் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் தான் எம்எஸ்சி வர்மமும் அக்குப்ரெஷரில் எம்டியும் முடிச்சிருக்கேன். ஐ எம் அ சர்டிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அண்ட் மெம்பர் ஆஃப் அட்டாமா. நாங்கள் பயன்படுத்திய 178 வர்மங்களும் கிளினிக்கலி டெஸ்டட். இந்த 178 வர்மத்தை பற்றி வர்ம மணியோசை என்ற டைட்டிலே ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதை வாங்கி எல்லாரும் பயன்பெறுங்கள். ஏன்னா இந்த சேனல் மூலம் அந்த ஒவ்வொரு வர்மத்தையும் கற்பிக்க இருக்கிறோம். அந்த புக்கையும் நீங்கள் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த வர்ம முறையை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தர இந்த சீரீஸ் ஆஃப் வர்மத்தை எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பயனடைங்க. வர்ம மணியோசை நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ ஒரு 178 வர்மங்களையும் ஒரு தொடரா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல வந்து லொகேஷன், செய்முறை, அதனுடைய பயன்கள் எல்லாத்தையும், ஒவ்வொரு வர்ம புள்ளியையும் தனித்தனியா பார்க்க இருக்கிறோம். போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2வது எபிசோட்ல நம்ம பார்க்க போற வர்ம புள்ளி வந்து முத்து தாமரை. இப்போ நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொதுவான தகவலை எல்லாருக்கும் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா வந்து வர்ம மணியோசையில் உள்ள முதல் 2 வீடியோஸையும் கண்டிப்பாக எல்லாரும் 1 முறைக்கு 4 முறை பார்த்து உள்வாங்கிக்கோங்க. அதில் வந்து என்னென்னா வர்மம், வாட் இஸ் வர்மம், 2வது வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது வந்து வர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கமும், அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் செய்யலாம், எப்போல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதில் முக்கியமாக ஒரு வர்மத்தை பற்றி பேசியிருக்கோம். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி குற்றி வர்மத்தை பற்றி பேசியிருப்போம், காதில் உள்ள குற்றி வர்மத்தை பற்றி. இது இப்போ வந்து நீங்கள் எந்த வர்மத்தை நீங்கள் அப்ளை பண்ணாலும், முதல் முறையாக செஞ்சு பார்க்குறீங்கன்னாலும் சரி, எந்த வர்ம செய்முறையை நீங்கள் செஞ்சாலும் இந்த குற்றி வர்மத்தை கண்டிப்பாக அசைச்சுக்கோங்க. இது வந்து பாதுகாப்பாக, அதாவது நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலும் சரியாக பண்ணியிருந்தாலும் ஆற்றலை சமன்படுத்தி நீங்கள் செஞ்ச பிழையை அதுவே நிவர்த்தி பண்ணிடும். ஸோ இதை பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக அந்த 2 வீடியோலையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வர்ம புள்ளிகளை கற்றுக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா செய்ய பழகுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த சதை அமைப்பு, அதாவது வந்து இந்த குதிகால் சதை அமைப்பு உள்பக்கத்தில் தொடங்குகிற இடத்துலேருந்து இங்கே தொடங்கி இங்கே முடியுது. இந்த தொடங்குகிற இடத்துல நடு மத்தியில் உள்ளது தான் முத்து தாமரை. இந்த முத்து தாமரை வந்து இதயத்தை இயக்கக்கூடியது. இதுக்கு ஒரு செய்முறை இருக்குது. அதை எப்படி கொடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், 2 கட்டவரலையும் இங்கே வச்சுட்டு அப்படியே நீள்வட்டத்தில் இதை வந்து அப்படியே ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கணும். கால் மாத்திர அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கிறது சக்தி கோராடங்கள். அதில் வந்து சக்தி கோராடங்கள் வழியாக வந்து அப்படியே வந்து இந்த உள்ளங்கால் வெள்ளையில் அப்படியே இங்கே வந்து அமர்த்தணும். ஸோ அதை எப்படி இன்னொரு தடவை செய்கிறேன், இதை பாருங்கள், அப்படியே வந்து உள்ளங்கால் வெள்ளையில் அப்படியே ஒரு அமர்த்து அமர்த்தணும். இதுதான் இதனுடைய செய்முறை. இந்த வர்ம புள்ளிகளை பற்றி படிக்கும் பொழுது நீங்கள் அந்த அந்த பெயர் இருக்குல்ல, வர்மத்தின் பெயரை ஒரு 2-3 தடவை உச்சரித்து பாருங்கள். அதில் அவ்வளவு விஷயம் இருக்கும். முத்து தாமரை, அதாவது வந்து இந்த முத்து தாமரை வந்து இதயத்தை பாதுகாக்கும். ஒரு தாமரை எப்படி அப்படி அதை நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அளவுக்கு இதயத்துக்கு பாதுகாப்பை தரக்கூடிய வர்மம் முத்து தாமரை. இந்த முத்து தாமரை எங்கே இருக்குன்னா குதிகாலில் இருக்குது. பாருங்கள், குதிகாலில் உள்ள வர்மம் இதயத்தை பாதுகாக்குது எவ்வளோ. அது அதாவது இது எல்லாமே வந்து உணர்வு நிலையில்
உணர்ந்த மருத்துவம் இந்த மருத்துவம். நீங்கள் வந்து அந்த குதிகாலினுடைய அந்த பாதத்தில் குதிகால் அப்படி ஒரு ஒரு ஆர்க் மாதிரி முடியும், அதில் உள்ள சென்ட்ரு புள்ளி தான் அந்த முத்து தாமரை. அதில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்துக்கு பலத்தை கொடுத்து, இதயம் பலப்பட்டாலே உடம்பு பூரா சர்க்குலேஷன் நல்லா ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த முத்து தாமரை வந்து மிக அருமையான வர்மம். இந்த முத்து தாமரை வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து முதல் எபிசோடில் நான் சொன்ன உள்ளங்கால் வெள்ளை அப்படிங்கிறது, இந்த முத்து தாமரையினுடைய செய்முறை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்படியே போய் சக்தி கூற இடங்களில் போய் அப்படி உள்ளங்கால் வெள்ளையில் போய் முடியும். ஸோ இந்த அப்போ வந்து முத்து அந்த முத்து தாமரையிலேருந்து அந்த ஆற்றல் போய் அந்த உள்ளங்கால் வெள்ளையை தொடும் பொழுது, உள்ளங்கால் வெள்ளை வந்து எதெல்லாம் இயக்குன்னு சொன்னேன், நுரையீரலை இயக்குன்னு சொன்னேன். ஸோ நுரையீரலை இயக்கும் பொழுது சுவாசம் நல்லாகும் நம்ம. ஸோ சுவாசம் நல்லா ஆகும் பொழுது இதயம் அழகாக இயங்கும். இதயம் அழகாக இயங்க ஆரம்பித்தாலே நம்ம பாடி வந்து ஃபுல்லி எனர்ஜைஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லா செல்களுக்கும் எனர்ஜி கிடச்சி இயக்கத்தை பெற்றோம். ஸோ இந்த முத்து தாமரை வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு வர்ம புள்ளி.